ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம 2019 ரிலீஸ் ஆன சாண்டான்னு ஒரு ஹாரர் ஷார்ட் ஃபிலிம் பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி சொன்னால், இது ஒரு ஷார்ட் ஃபிலிமுங்கிறனால மொத்த படத்தோட சுவாரஸ்யமும் குறைஞ்சி போயிடும். அதனால் நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் மறக்காமல் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. கிறிஸ்மஸ் நைட் அன்றைக்கி எல்லாருமே சாண்டா வந்து கிஃப்ட் கொடுப்பாங்கன்னு ரெடியாக இருக்காங்க. அதே தான் நம்ம படத்தோட ஹீரோவும். அவன் ஒரு குட்டி பையன் தான். கிறிஸ்மஸ் நைட் அன்றைக்கி சந்தோஷமாக ஜாலியாக படு தூங்கிட்டு இருக்கான். கரெக்டாக 11 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்திரிச்சு, நான் இன்றைக்கி சாண்டா பார்க்க போகிறேன், சாண்டா க்ளோஸ் வந்து எனக்கு கிஃப்ட் கொடுப்பாரு அப்படின்னு ஜாலியாக சந்தோஷமாக வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ அவங்க அம்மா வந்து, நீ சாண்டாவெல்லாம் பார்க்கக்கூடாது, நீ நிம்மதியாக தூங்கினாதான் அவர் உனக்கு வந்து நல்ல கிஃப்டாக கொடுப்பாருன்னு சொன்னோன்னே இந்த குட்டி பையனும் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறான். அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பயங்கரமாக சவுண்டு கேட்குது. இதை பார்த்து அவன் பயந்து முழிச்சடிச்சு பார்க்குறான், இது கனவா இல்லை நனவான்னு, இல்லை உண்மையாலும் கேட்குற மாதிரி அவனுக்கு தெரியுது. உடனே அப்படியே வெளியே வந்து பார்க்குறான். வெளியே வந்து பார்த்தா அவங்க அம்மாவை யாரும் அடித்து போட்டிருக்க மாதிரி தெரியுது. அவங்க கீழே கிடக்கிறாங்க, கிட்டத்தட்ட இறந்து போன மாதிரி கிடக்கிறாங்க. இவனும் சந்தேகப்பட்டு அப்படியே மெதுவாக திரும்பி பார்க்குறான். தூரத்தில் ஒரு உருவம் அப்படியே இருட்டில் நின்றுக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அது வேறு யாருமே இல்லை, சாண்டா க்ளவுஸ் தான். ஆனால் அந்த சாண்டா க்ளவுஸ் பார்க்கவே ரொம்ப கொடூரமாக பேய் மாதிரி இருக்காப்புல. உடனே தன்னோட அப்பாவை கூப்பிடலாமா வேணாமான்னு யோசிக்கிட்டே இருக்கும்போது அந்த சாண்டா க்ளவுஸ் அப்படியே ரெண்டு கையை நீட்டிக்கிட்டு பேய் மாதிரி இவனை தோத்த ஆரம்பிக்கிறாரு. இந்த பையனும் அப்படியே பயந்துக்கிட்டு அவனோட ரூமுக்குள்ளே போய் போர்வீக்கில் ஒளிஞ்சிக்கிறான். இது என்னடா உண்மையால் நடக்குதா, இல்லை சாண்டா க்ளவுஸ் வந்து எங்கள் அம்மாவை கொலை பண்ணிட்டாங்களா அப்படின்னு அவனுக்கு பயங்கர பயமாக இருக்குது. கையில் ஒரு பொம்மை கண்ணை வச்சுக்கிட்டு அப்படியே மெதுவாக பல்ல கடிச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் ரூம் கதவை தோந்து யாரோ மெதுவாக நடந்து வர மாதிரி அவனுக்கு தெரியுது. அவனும் பயத்தில் அப்படியே பல்ல கடிச்சிக்கிட்டு அப்படியே கத்திக்கிட்டு கிடக்கிறான். அப்படியே மெதுவாக வந்து போர்வு மேலே கை வச்சு அப்படியே அந்த போர்வி இழுக்கிறாங்க. இவனும் அந்த சும்மா பொம்மை துப்பாக்கி வச்சு மூஞ்சிலே சுட்டுறான். அது வேறு யாருமே இல்லை, இவனோட அப்பா தான். அப்போ தான் அவனுக்கு தெரியுது, நம்ம இது வரைக்கும் கனவு கண்டிருக்கோம் அப்படின்னு. உடனே அவங்க அம்மாவை ஒரு கெட்ட சாண்டா வந்து அடித்து இழுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் அதெல்லாம் உன் கெட்ட கனவுடா பையா, உங்கள் அம்மா கீழே தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா, நம்பிக்கையிலையா அவளை கூப்பிட்டுமா அப்படின்னு கேட்குறான். அவனும் கூப்பிட்றான். இப்போ அவங்க அம்மாவும் எதுவுமே நடக்காத மாதிரி வந்து நின்று, ஏ பையா எனக்கெல்லாம் எதுவுமே ஆகலை, சாண்டாலாம் கெட்ட சாண்டாலாம் இல்லை, நல்ல சாண்டா தான், நீ எதை கெட்ட கனவு கண்டிருப்ப, பயந்துக்காமல் இரு, நீ நிம்மதியாக படுத்துவங்க, உனக்கு கிஃப்ட் கொண்டு வந்து வைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் இப்போ அந்த ரூமை விட்டு போகிறாங்க. இவனுக்கு அங்கே நடக்கிறது கனவா இல்லை நனவா அப்படின்னு ஒரு விஷயமும் புரியல. சரி, ரெண்டு பேரும் உயிரோடு தான் இருக்காங்க, இது ஒரு கெட்ட கனவுன்னு நினச்சிக்கிட்டு அவன் மறுபடியும் தூங்க ஆரம்பிக்கிறான். ஆனால் இந்த டைம் போன டைமோட பயங்கரமாக சவுண்டு கேட்க ஆரம்பிக்குது. இது ரியல்னு அவனுக்கு புரியவும் ஆரம்பிக்குது. அப்படியே மெதுவாக கீழே வந்து பார்க்குறா. போன டைம் பார்த்த மாதிரி அவங்க அம்மா அப்படியே மல்லாக்க கிடக்கிறாங்க. ஆனால் இந்த டைம் அவங்க காலை பிடிச்சி யாரோ தர தரன்னு இழுத்துட்டு போகிற மாதிரி தெரியுது. இவன் குட்டி பையனும் அப்படியே லைட்டை போட்டு அப்படியே தைரியத்தை வரவழிச்சிட்டு கீழே வந்து பார்க்குறான். அது அவங்க அம்மாவை பேஸ்மெண்ட்டை நோக்கி இழுத்துக்கிட்டு போயிட்டு இருக்குது வேகமாக. அப்போ அவங்க அம்மாவும் அப்பாவும் பார்த்துறாரு, டே நீ யாரை யாருன்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. இவனுக்கு இந்த குட்டி பையனுக்கு இது உண்மையின் புரிய வருது. இப்போ அவங்க அப்பாவையும் அந்த சாண்டா வந்து சுற்றி எடுத்துகிட்டு போய் மண்டையிலே அடித்து இப்போ அவரையும் இழுத்துட்டு போக ஆரம்பிக்குது. இதை பார்த்தோன்னே இவனுக்கு அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறதா இல்லை கத்துறதான்னு தெரியாமல் அப்படியே பயந்துக்கிட்டு அவனோட ரூமுக்கு போகிறான். அவன் ரூமுக்கு போனால் அங்கே ஒரு கபோர்டு இருக்குது, அதுக்குள்ளே போய் அந்த சாண்டாவுக்கு பயந்துக்கிட்டு அப்படியே கதவை மட்டும் மெதுவாக ஓப்பன் பண்ணி வச்சு அந்த சாண்டா வரானா இல்லையான்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ தான் அந்த சாண்டாவோட முழு உருவத்தையும் காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது பார்க்க ரொம்ப கருண கொடூரமாக ஒரு சாத்தா மாதிரியே இருக்குது. இவனையும் பார்த்துருது. இவன் பயந்துக்கிட்டு அப்படியே கதவை சாத்திக்கிறான். கொஞ்சம் நேரம் கழித்து அது போயிடுன்னு நினச்சிக்கிட்டு அப்படியே கதவை ஓப்பன் பண்ணி மெதுவாக வெளியே தலையை எட்டி பார்க்குறான். ஆனால் அந்த சாண்டா அவன் கபோர்டுக்கு இவனுக்கு பின்னாடி தான் இருக்குது. அப்படியே மெதுவாக ஒரு கை வந்து இவனை தொட ஆரம்பிக்குது. தொட்டு அப்படியே கழுத்து பிடிச்சி உள்ளார இழுத்துட்டு போது பார்த்தா அந்த கெட்ட சாண்டா தான். இவன் அதுக்கிட்டருந்து தப்பிச்சு அப்படியே டிவி பக்கத்தில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த கபோர்டே க்ளோஸ் பண்ணிடுறான். இப்போ அதனால் வெளியே வர முடியாதுன்னு நினச்சிக்கிட்டே இருக்கும்போது அந்த டிவி வழியாக பார்க்குறான். பார்த்தா ஏதோ ஒரு உருவம் அசைந்து வர மாதிரியே தெரியுது. இவன் என்னன்னு திருப்பி பார்த்தா அந்த சாண்டா அப்படியே இவனுக்கு பின்னாடியிலேருந்து வர மாதிரி காமிக்கிறாங்க. இவனும் பயங்கரமாக கத்திட்டு அதோட மூஞ்சை பார்க்குறான். பார்க்கவே ரொம்ப கொடூரமாக இருக்குது, இதனால் பயங்கரமாக கத்திடுறான். இப்போ என்னன்னு முழிச்சு பார்த்தா இதுவும் ஒரு கெட்ட கிணவு மாதிரி தெரியுது. அவங்க அம்மா பின்னாடி நின்றுக்கிட்டு, டே என்னடா இன்னும் தூங்கிட்டு இருக்கோம், உனக்கு கிஃப்டெல்லாம் வந்திருக்குது, போய் பார்க்கலையான்னு கேட்குறாங்க. அவங்கள பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாக, அவங்களும் ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. இவனும் பயந்துக்கிட்டே, என்னடா இது உண்மையாக பொய்யான்னு போய் பார்த்தா நிறையா கிஃப்ட் இருக்குது. அப்போ அவனுக்கு தேவையான கிஃப்டெல்லாம் பிரித்து பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க அப்பாவும் அம்மாவும் ரொம்ப வியர்டாக பிஹேவ் பண்ணுறாங்க. அவன் எங்கேயும் போகல, உன்னே கூட்டிகிட்டு வர போகிறான்னு அப்படி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க. இப்போ அவங்க அப்பா அப்படியே மெதுவாக எந்திரிக்கிறார். கையில் சுற்றி இருக்குது ஒரு கிஃப்ட் பார்சல், உடச்சிக்கிட்டு ஒரு சாண்டா வருது. அதே இடத்துல இந்த பாதையும் கதையும் க்ளோஸ் ஆகுது. இந்த காரர் ஸ்டோரி இதே இடத்துல டைட்டில் போட்டு முடிக்கிறாங்க.